நல்ல சாஃப்டான தோசை வந்திருக்கு. இப்படி நீங்களும் செய்து பாருங்கோ, நல்ல டேஸ்டாக இருக்கும். எனக்கு இப்படி செய்து போட்டு கமெண்ட்ஸில் போடுங்கோ. தேங்க்யூ மக்களே. பாருங்க மங்களே, கிரைண்டரை கொடுத்து விட்டுட்டேன். இப்போ நெஞ்சா கிரைண்டரில் இறக்க போகிறேன், உளுந்து இறக்க போகிறேன், அரிசியும் இதில் தான் இறக்க போகிறேன். நான் இப்போ இதில் வந்து 2 சுண்டு பசுமதிராஜ், 1 சுண்டு உளுந்தெடுத்து ஊற போட்டு நான் இப்போ நெஞ்சா கிரைண்டரில் தான் பரைக்கிறேன். என்ற மிக்சி வந்து அந்த ஜார் வந்து பழுதாக போச்சு, அப்போ திருத்த கொடுத்தாச்சு. இப்போ இதில் தான் நான் அரைக்க போறேன். சத்தத்துக்காண்டி நான் நிப்பாடி போட்டேன், திரும்பி வடிவை அரைக்க வேணும். இப்போ இந்த தோசைக்கு மிஞ்சி போத சீர சம்பா அரிசியும் போட்டுத்தான் அரைக்கிறேன், அப்போ அதையும் அரைப்பான். இப்போ உளுந்து பசுமதி ரைஸ் மிஞ்சி போன சாதம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். இதுக்கு 1 கப் அவிச்ச கோதுமமாக போட போகிறேன். போட்டுத்தான் இந்த பேட்டரை குழச்சி வைக்கலாம். இப்போ எல்லா பேட்டரும் அரைச்சா பிறகு நான் உடனே இந்த மிக்சி இப்போ உள்பாக்காம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். கேன் வந்தால் இப்படியே விட்டால் அது பேருந்து திருப்பி அரைக்க எல்லாம் கருத்து போயிருக்கும். அதில் தான் இந்த மிக்சியில் வந்து சில நேரம் பழுதாகிறது. இப்போ இந்த மிக்சி யாரெல்லாம் இவர் வந்து சர்வீஸ் செய்கிறபடியே தான் எனக்கு இதில் தெரியும். இவர் சொல்லுவார் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். இப்போ பிரம்டனில் தான் ஃபேமஸாக மிக்சி யார் சர்வீஸ் செய்து கொடுக்குறவர். இப்போ மகன் வந்து டியூக் எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஷாப்பில் ஒர்க் பண்ணுறார். அப்போ அவர் எடுத்து கொடுத்தா இவர் தான் செய்கிறவர். இப்போ இந்த பேட்டரோட 1/4 கப் அவிச்ச கோதுமை போட்டுக்கொள்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ண வேணும். இப்போ மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வரைக்கேக்க சூடு இருந்தபடியாக நான் கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கொள்கிறேன். தண்டு வடல உருகினா பிறகு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தோசை பேட்டர் ரெடி.
சோறு போட்டு அரைச்சி வச்ச பேட்டர். நல்லா சுளி குத்தி வருது. நல்ல வடிவா இந்த தோசை வந்திருக்கிறாரு. இதுதான் நொடி சாம்பல். இப்போ கொஞ்சம் கடுகு பெருஞ்சீரம் கருவேப்பில தாளிச்சு போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு வறுத்து போட்டு வெந்து கொஞ்சம் மிளகாத்தூள். மிளகாய்னா நான் ஒரு சதை எண்ணெய் விட்டு மிளகாயை வறுத்து பொடி பண்ணி ஒரு போத்தில் போட்டு வச்சுருப்பேன். ஒரு அரை கிலோ மிளகாய்க்கு ஒரு சதம் எண்ணெய் விட்டு சாதுவாக சூடு காட்டி திரித்து போத்தில் ஒட்டு வச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு எடுத்து தான் இதுக்கு போட்டு இப்போ செய்ய போகிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். இப்போ உப்பு இடி சாம்பல் ரெடி. இப்போ ஃபுட் ப்ரொசரில் இடி சாம்பல் செய்திருக்கிறேன். தோசைக்கு இப்படி ஒரு இடி சாம்பல் செய்தால் நல்லா டேஸ்டாக இருக்கும். சோறு போட்டு அரைச்சி இப்போ சோறு போட்டு உளுந்தும் போட்டு பசுமது ரைஸும் போட்டு அரைச்ச தோசை பாருங்க எப்படி வடிவாக வந்திருக்குண்டு. அதுக்கு ஒரு இடி சாம்பல் ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக் ஷேர். தேங்க்யூ மக்களே. எல்லோரும் பார்க்குறீங்களோ ஆனால் லைக் பண்ணுறீங்களே, லைக் பண்ணி விடுங்கோ. தயவுசெய்து லைக் பண்ணுங்கோ. தேங்க்யூ மக்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. ப்ளீஸ் தேங்க்யூ மக்களே. எனக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இந்த தோசை எப்படி சுட்டிருக்கிறேன்னு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ வீட்டிலேயே நான் ஃபலூடா செய்ய போகிறேன். இப்போ நான் இதில் வந்து ஒரு 5 ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுக்கிறேன்.
இந்த ஸ்டோபரையும் நான் கடையில் வாங்கி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். நான் என்ன வெளியில் வச்சா கண்ணாலைக்கு இருக்காது, ஃப்ரீசரில் போட்டால் அப்படியே இருக்கும். இது கசகசா, இது ஷேபர்ட் சிரப், இது மில்க். இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு செய்யலாம் சர்பத். இப்போ ஸ்ட்ராபெரி அரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் பால் விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஷேபர்ட் சிரப், கசகசா, ஐஸ் கட்டி, இப்போ மில்க் அண்ட் ஸ்ட்ராபெரி. சீனி எதுவும் போட தேவையில்லை. இப்போ கசகசா கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ ஸ்ட்ராபெரி மில்க் சிரப் ஷேபர்ட் ரெடி. பாருங்கள் இப்படி இந்த சர்பத்தை நீங்கள் இப்படி செய்து குடிக்கலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த சர்பத் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கு. இப்போ உளுந்து பேட்டர், எனக்கு இந்த சர்பத்தை கண்ணோன்னு ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா 77ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் லிங்கங்கூழ் பாரில் போய் இந்த சர்பத் குடித்தனாங்க. சர்பத் குடிச்சிட்டு டபுள் டெக்கர் பஸ்ஸில் ஏறி வந்தோம். விரைக்கில் ஒரே சத்தி, நல்லா வாமிட் பண்ணினேன் பஸ்ஸுக்குள்ள.
ஒரு குமர் பிள்ளை இருந்தோடு சிக்கண்டிச்சது. அப்போ நான் வந்து வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்குது, அதுதான் எனக்கு இந்த சர்பத்தை கரைச்சோன்னு ஞாபகத்தில் வருது. லாவண்டர் பூ பறிச்சாச்சு.